மத்தேயு 18வது அதிகாரம் 1-லிருந்து 4 வரை உள்ள வசனங்கள் பக்கம் 27. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும், யார் பெரிய ஆள் அப்படின்னு. இப்படிலாம் அங்கே பேசிகிட்டு இருக்க சீசல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பெரிய ஆளாக ஒன்றும் என்ன தகுதி, பெரிய வேலைக்கு நீங்கள் போகணும். அப்போ ஒரு மேனேஜர் ஆகணும்னா கூட அதற்கு ஏற்ற தகுதி, ஒவ்வொன்றுக்கும் தகுதி. அப்போ இந்த உலக பிரமாணமான வேலைக்கு எவ்வளோ படிப்பு அதிகம் தேவை, எவ்வளோ பெரிய திறமை தேவை, இப்படியெல்லாம் பார்க்குறோம். ஆனால் வேதம் பார்க்குது, நீ உனக்கு படிப்பை பெருசாக பார்க்கல, திறமையை பெருசாக பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்க பரலோகராஜ் என்ன எதிர்பார்க்குதான், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பிள்ளை என்ன செய்யும், 4 அடி அடிச்சுட்டு கூப்பிட்டு ஒரு சாக்லேட் அப்படி கூப்பிட்டு கொடுத்து பாருங்களேன், எப்படி இருக்கும் அந்த பிள்ளை, வாங்கிட்டு சிரிக்கும். அப்போ அடித்தது அது நினைப்பில் இருக்குமா, அது அதெல்லாம் மைண்டில் இருக்கவே இருக்காது. அந்த குணம், அந்த குணம் என்ன தான் வந்தாலும் அந்த தாழ்மை, அந்த இரக்கம், அந்த கனிவு, அந்த கசப்பு இருக்கக்கூடாது மனசில், கபடு இருக்கக்கூடாது, இருமாப்பு இருக்கக்கூடாது, நான் பெரியாள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. பரலோகத்தில் நீ பெரியாள் ஆகணும்னா பூமியில் என்ன தகுதி தெரியுமா, நீ எவ்வளோ கொடுத்தனான்னு கேட்கல, நீ எவ்வளோலாம் செஞ்ச அப்படி கேட்கல, நீ மனம் திரும்பி இந்த பிள்ளைகளை போல. அப்போ ஒரு மனம் திரும்புதல் அங்கே உண்டாகணும்ன்றதை பார்க்குறார். எப்படி அந்த பிள்ளைய அடிச்சுட்டு திட்டிட்டு கூப்பிட்டாலும் உடையாந்து சிரிச்சிட்டே வந்து அதை எடுத்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கல, அது மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறோம், நான் அந்த சின்ன இயேசு காட்டுகிற அந்த சின்ன பிள்ளையை போல என் குணம் மாறேன்னு என்னை ஒப்புக் கொடுக்குறேன்.